இப்போ கிரிப்டோ கரன்சிக்குள்ள வரவங்களுக்கு இதெல்லாம் அட்வான்டேஜ் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு ரியல் எஸ்டேட் இருக்கு கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இது எல்லாத்தையும் விட கிரிப்டோல அதிகமான இன்கம் வந்து இருக்கு ஒரே காயின்ல இன்வெஸ்ட் பண்ணாம உங்களுக்கு டைவர்ஸ்பை பண்ணி பத்து பதினஞ்சு காயின்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூறு டாலர் கிட்ட கிரிப்டோகரன்சில பையரா வரதோட ட்ரேடரா வந்தாங்க அப்படின்னா நிறைய வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதானா சார் அந்த காயின் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வர்றதுக்கு மேபி த்ரீ மந்த்ஸ் ஆகலாம் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகலாம் சம்டைம்ஸ் ஒன் இயர் கூட ஆகலாம் ஸோ அவ்வளவு நாள் வந்து அவர் வெயிட் பண்ணும் பட் அதே வந்து ஒரு ட்ரேடரா வந்தாரு அப்படின்னு சொன்னா கரன்சியை இது ஏன் இவ்வளோ விலை அதிகமாக இருக்குது அப்படின்னா லிமிட்டடு லிமிட்டட்னா இருபத்தோரு மில்லியனுக்கு மேலே வந்து நீங்கள் பிட்காயின் வந்து கிடைக்காது அவ்வளோதான் இப்போவே வந்து ஆல்ரெடி இவ்வளோ காசு நம்ம இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா பின்னால் வந்து இது இவ்வளோ மல்டிப்ளை ஆகும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறீங்களா சார் கோல்டுன்றது நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து மைனிங் பண்ணுறீங்க பிட்காயின் அப்படின்றது வந்து ஃபுல்லாகவே ஹலோ வியூவர்ஸ் நம்ம நம்ம சேனல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி பத்தி நிறைய விஷயங்கள் நாம பேசி தெரிஞ்சுக்க போறோம் கிரிப்டோ கரன்சி பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க யூனிடிக் எக்ஸ்சேஞ்சினுடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஇஓ கிரிப்டோ மாஸ்டர் சிவகுமார் சார் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட பேசி நிறைய விஷயங்கள் நமக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறாங்க அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் கிரிப்டோரிகுள்ளலாம் வராங்க இல்லையா இப்போ கிரிப்டோ கரன்சிக்குள்ள வரவங்களுக்கு இதெல்லாம் அட்வான்டேஜ் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் கிரிப்டோ கரன்சிக்குள்ள வரதுக்கான அட்வான்டேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறத விட மற்ற ஸ்டாக் மார்க்கெட்டுல மற்ற ஃபினான்ஷியல் மார்க்கெட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு ரியல் எஸ்டேட் இருக்கு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இது எல்லாத்தையும் விட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோவில் அதிகமான இன்கம் வந்து இருக்குது அதிகமான ரிட்டர்ன்ஸ்னு சொல்லலாம் ரிட்டர்ன்ஸ் வந்து நிறையாவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிரிப்டோ கரன்சில ட்ரேடிங்னு சொல்லி பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஒரு டைமிங் தான் நைன் ஃபிஃப்டின் டூ ஈவினிங் வரைக்கும் தான் கமாடிட்டியாக இருந்தால் நைட்டு ஒரு லெவன் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் பட் கிரிப்டோ கரன்சி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இது எல்லாத்தையும் விட மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியில் அந்த லீவரேஜ் எக்ஸ்போசர் வந்து மற்ற மார்க்கெட்டிலாம் கிடையாது இப்போ எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க பட்டு கிரிப்டோ கரன்சியில் எக்ஸ்போசர் வந்து உங்களுக்கு ஒன் எக்ஸில் இருந்து ஹண்ட்ரட் எக்ஸ் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோ கரன்சியில் உங்களுக்கு லிக்விடிட்டி ரொம்ப 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 அதிகம் அதனால வந்து நீங்க எவ்வளோ வேணாலும் பை அண்ட் செல் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குறதுனால நினைச்ச நேரத்துல நீங்க மார்க்கெட்டுக்கு உள்ள போய் உங்களுக்கு தேவையான நேரத்தில் நீங்க வெளியில வந்து ஒருத்தர் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண வராங்க காசு பண்ணி வந்து தெரிஞ்சுக்கலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பண்ணலாம் அதாவது வந்து கிரிப்டோ கரன்சியில் வந்து நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சும் ஒவ்வொரு மாதிரி மினிமம் டெபாசிட் ஒன்று வச்சிருப்பாங்க அந்த மினிமம் டெபாசிட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து டெபாசிட் பண்ணலாம் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து நீங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போகலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பிகினர்ஸ் ஒரு புதுசாக வர்றவங்க உள்ள வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு டென் தௌசண்டாவது அட்லீஸ்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ணி சில காயின்ஸ்களை வாங்கி அந்த காயின்ஸுடைய ஏற்ற இறக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது நல்லது பட்டு வந்து ஒரே காயினில் இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு டைவர்ஸிஃபை பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அது இருக்கும் இப்ப பொதுவா என்ன சொல்றாங்கன்னா கிரிப்டோ கரன்சில பையரா வரதோட ட்ரேடரா வந்தாங்க அப்படின்னா நிறைய வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதானா சார் நீங்க சொன்னது வந்து உண்மை ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர் இன்வெஸ்டரா வந்து உள்ள வர்றாரு அப்படின்னா ஒரு காயின் வந்து அவர் வாங்குவாரு அந்த காயின் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வர்றதுக்கு மேபி த்ரீ மந்த்ஸ் ஆகலாம் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகலாம் சம்டைம்ஸ் ஒன் இயர் கூட ஆகலாம் ஸோ அவ்வளவு நாள் வந்து அவர் வெயிட் பண்ணும் வெயிட் பண்ண பிறகு அவருக்கு கிடைக்கக்கூடியது ஒரு தேர்ட்டி பெர்சென்டா இருக்கலாம் பிப்டி பெர்சென்டா இருக்கலாம் ஹண்ட்ரட் பெர்சென்டா இருக்கலாம் பட் அதே வந்து ஒரு ட்ரேடரா வந்தாரு அப்படின்னு சொன்னா அந்த ட்ரேடர் வந்து பலவிதமான காயின்கள்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் ஒரு ப்ராஃபிட் வருதுன்னா அதுலேருந்து அவர் ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு எகெய்ன் மறுபடியும் இன்னொரு காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறத விட ஒரு ட்ரேடராக இருந்தார்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்கும் அவருடைய கேபிட்டலும் க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் என்னுடைய சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரேடராக நீங்கள் தான்

ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா அது யாரு என்னன்னு நம்மளால் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் பட் இங்க வந்து பிளாக் செயின் டெக்னாலஜியில் இருக்கிறதுனால அந்த டிரான்சாக்ஷனை வந்து முதல்ல வந்து அது கண்டுபிடிக்கிறதே வந்து யாருடைய அட்ரஸுக்கு வந்து இது போயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இங்க நம்ம மத்த டிரான்சாக்ஷன்ல வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம் பட் இங்க பிளாக் செயின் டெக்னாலஜியில் கிரிப்டோ கரன்சில வந்து என்ன ஆகு கேட்டீங்கன்னா வெறும்னே ஒரு சிக்ஸ்டி ஃபோர் மிக்சு கேரக்டர்ல தான் அட்ரஸ்ன்னு இருக்கும் அந்த அந்த அட்ரஸ்ல தான் வந்து அது டிரான்ஸ்ஃபர் ஆகும் போகவும் வரும் ஆகையால் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து இருந்தது பட் இப்போ கவர்மெண்ட் அது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப்ஸ் எடுத்து கேஒய் சி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ டிஸ் அட்வான்டேஜ் அப்படின்னா மார்க்கெட்டுடைய ஏற்ற இறக்கம் தான் பட் அதவே நிறைய பேர் வந்து பாசிட்டிவாகவும் எடுத்துக்கிறாங்க அட்வான்டேஜும் ஏன்னு கேட்டீங்கன்னா ட்ரேடர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான ஏற்ற இறக்கம் இருந்தால் தான் நம்ம ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு பண்றவங்களும் ஒன்று கிரிப்டோ கரன்சி பத்தி இன்னைக்கு நிறைய மக்களுக்கு புரிதல் இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க மக்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சியை பத்தி கத்துக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இது வந்து இன்னும் இல்லை விட மார்க்கெட்டை விட கிரிப்டோ கரன்சி வந்து டெக்னாலஜி ஓரியன்ட் இந்த டெக்னாலஜி வந்து நிறைய பேருக்கு வந்து புரியறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது புரியறதுக்கான இதுகள் வந்து அவங்க எடுத்துக்கிறது இல்லை நாலேஜ் வந்து வளர்க்கணும் அப்படின்றது கிடையாது இது கம்ப்ளீட்டடாக வந்து நீங்க சாதாரணமாக ஒரு கிரிப்டோ கரன்சி பிட்காயின் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த பிட்காயின் வந்து எப்படி உருவாச்சு அது என்ன டெக்னாலஜியில வந்துச்சு பிட்காயின் என்ன மாதிரி அல்கரிதம்ல வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டா நமக்கே பிரமிப்பா இருக்கும் அது ஒரு கண்டுபிடிப்பு மாதிரி இருக்கும் அவ்வளவு விஷயங்கள் வந்து அதுக்குள்ள இருக்கு பொதுவா சொல்லணும்னா அது டெக்னாலஜின்றதுனால நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க வேற ஒண்ணு அந்த அல்காரிதம் பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சின்னதா கொஞ்சம் ஒரு சொல்ல முடியுமா சார் அந்த அல்கரிதம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து பிட்காயின் வந்து எப்படி அப்படின்னா மைனிங் மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து கோல்டு என்ன பண்ணுறீங்க ஆக்சுவலாக கோல்டு எப்படி எடுக்கிறோம் நம்ம கோல்டு வந்து மைனிங் பண்ணி தான் கோல்டு எடுக்கிறோம் இல்லைங்களா அந்த கோல்டு வந்து வர 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 நம்ம அது ஒரு ட்ரேடாக வந்து மாறுது அதே போல தான் பிட்காயினும் வந்து மைனிங் கோல்டுன்றது நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து மைனிங் பண்ணுறீங்க பிட்காயின் அப்படின்றது வந்து ஃபுல்லாகவே கம்ப்யூட்டரில் சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க அந்த சூப்பர் கம்ப்யூட்டரில் சம் கிராஃபிக்ஸு அதிகமாக இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வச்சு மைனிங் வந்து பண்ணுவாங்க அந்த மைனிங் மைனிங் பண்ண பண்ண அந்த பிட்காயின் வந்து உங்களுக்கு வெளியில் வரும் இந்த பிட்காயினுமே ஒரு லிமிட்டடாக வச்சுருக்கிறாங்க லிமிட்டட்னா இருபத்தோரு மில்லியனுக்கு மேலே வந்து நீங்கள் பிட்காயின் வந்து கிடைக்காது அவ்வளோதான் இப்போவே வந்து ஆல்ரெடி நைன்டி வந்து சர்க்குலேட்டிங்கில் இருக்குது இப்போ ஏன் வந்து ஒரு பிட்காயின் வந்து அறுபது லட்ச ரூபா கிட்டே இருக்குது மற்ற கரன்சியை விட இது ஏன் இவ்வளோ விலை அதிகமாக இருக்குது அப்படின்னா லிமிட்டடு இப்போ நீங்கள் ரூபா நோட்டு வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளேஷன் வந்ததுன்னா கவர்மெண்ட் வந்து ரூபா நோட்டை வந்து மறுபடியும் வந்து பிரிண்ட் பண்ண முடியும் பிரிண்ட் பண்ணலாம் ரைட்டுங்களா அவங்களுடைய அசெட்ஸ் வந்து சம் அவங்களுக்குள்ள ஒரு ஃபார்மாலிட்டிஸ் வச்சு பட் பிட்காயின் வந்து அவ்வளவுதான் லிமிட்டே அவ்வளவுதான் இதுக்கு மேல வந்து சப்ளையே கிடையாது வேர்ல்டு வைடாவே உலகம் பூராவே மொத்தம் இருபத்தோரு மில்லியன் தான் இருக்கு ஸோ அதனால வந்து அதனுடைய ரேட் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் அண்டு இந்த மைனிங் பண்றதுலயும் சம் டெக்னாலஜி வந்து வச்சிருக்கிறாங்க அந்த மைனிங் பண்ண பண்ண அந்த மைனர்ஸ் இப்ப நீங்க ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சு நீங்க மைனிங் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும் அந்த ரிவார்டு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் ஆரம்பிக்கும் போது இருபத்தி நாலு பிட்காயின் கிடைச்சது அப்புறம் பன்னெண்டு ஆச்சு நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மைனிங் வந்து அதுக்கு பேர் ஹால்விங் சொல்லுவாங்க அந்த ஹால்விங் பீரியட் வந்து நடந்துகிட்டே இருக்கும் ஸோ எவ்ரி ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து அது நடந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த ரிவார்டு வந்து உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அதை மைனிங் பண்ணுறவங்களுக்கும் போக 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 ரிவார்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து உள்ளுக்குள்ளே நிறையாவே இருக்குது இன்னும் அது டீப்பாக வந்து போனோன்னா அது பெரிய சப்ஜெக்ட் ஒன்ஸ் வந்து மைனிங்ல கிரிப்டோ கரன்சிஸ் உடைய சப்ளை குறஞ்சிச்சு அப்படின்னா இப்போ இருக்கிற காயின்ஸ் தான் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குமா சார் ஆமா இருக்கிற பிட்காயின் மட்டும்தான் அதாவது இது வந்து ஒன்லி ஃபார் நான் பேசுறது வந்து பிட்காயினுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சியும் ஒவ்வொரு விதமான டெக்னாலஜியில வந்து ஃபங்க்ஷன் ஆகும் ஒவ்வொரு விதமான ப்ராஜெக்ட் யூஸ் கேஸ பொறுத்தளவுக்கு பிட்காயினை பொறுத்தளவுக்கு இருபத்தோரு மில்லியன் தான் இந்த இருபத்தோரு மில்லியன் வந்து உங்களுக்கு டோட்டலா சப்ளை வந்துருச்சுன்னு சொன்னா அது சர்குலேட்டிங் ஆயிடுச்சுன்னா அந்த காயின் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்குறது விற்கிறது இப்படிதான் இருக்கும் புதுசா வந்து காயின் வந்து உருவாகாது இப்போ இருக்கிற காயின்ஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக அதனால தானே இப்போ உங்களுக்கு வந்து பிட் காயின் வந்து பத்து ரூபாயில இருந்த காயின் வந்து இன்றைக்கி அறுபது லட்ச ரூபா வருது ஒரு லட்சம் டாலர் போகும் யூஎஸ் மார்க்கெட்லேயே வந்து இடிஎஃப்லேயே கொண்டு வந்துருக்காங்க பெரிய பெரிய பேங்க் வாங்குறாங்க சாஃப்ட்வேர் கம்பெனி வாங்குறாங்க இன்ஸ்டிடியூட் வாங்குறாங்க இதெல்லாம் வாங்க வாங்க எல்லாத்துக்கும் வந்து டிமாண்ட் அதிகமாகிட்டே சார் மக்கள் நிறைய பேருக்கு இன்னமும் கிரிப்டோ கரன்சி மேலே ஒரு டவுட் இருக்குது அது என்ன அப்படின்னா கிரிப்டோ கரன்சி வந்து கவர்மெண்ட் அத்தாரைஸ்ட் உள்ளதானா அப்படிங்கிற டவுட் வந்து இன்னும் இருக்கு இல்லையா அதுக்கு உங்க ஆன்சர் என்ன அதாவது இன்னும் ரெகுலேட் பண்ணலை ஆக்சுவலா வந்து கிரிப்டோ கரன்சியை வந்து ரெகுலேட் வந்து இங்கிலேண்டில் உலகம் பூரா எந்த கண்ட்ரியுமே இன்னும் ரெகுலேட் பண்ணல இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து ஜி டொண்ட்டி மாநாட்டில் அவங்க தான் வந்து ஹெட்டாக இருக்கும்போது கிரிப்டோ கரன்சியை உலகம் பூராக சேர்ந்து எல்லா நாடுகளுமே சேர்ந்து அதை ரெகுலரைஸ் பண்ணலாம் அப்படின்ற முடிவெடுத்து அதுக்கான முயற்சிகள் ஆரம்பிச்சிட்டாங்க அதனுடைய ஒரு ஆரம்பம் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கு அப்புறமா இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே கண்டிப்பாக கேஒய்சி எல்லாமே வாங்கி ஆகணும் ஒவ்வொரு இன்வெஸ்டருக்குனையும் கே வாங்கணும் அண்ட் இல்லாமல் டியூ டிலிஜென்ஸும் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருக்காங்க ஸோ இதை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டு இருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்து ஆனால் இப்போ கிரிப்டோ கரன்சியை வந்து செபி வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க இல்லையா அதை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க கிரிப்டோ கரன்சியை செபி வந்து அப்ரூவல் பண்ணலை அப்ரூவல் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்கலாம் அதாவது செபி கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் எடுக்கலான்னு விருப்பம் சொல்லியிருக்காங்க விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அது உண்மையிலே கிரிப்டோ இன்வெஸ்டருக்கு எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் அதாவது ரிசர்வ் பேங்க் வேறு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது செபி வந்து தானாக முன் வந்து இதை நம்ம ஒழுங்குமுறை ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்குறாங்க அது உண்மையிலே கிரிப்டோ இன்வெஸ்டர்க்கு எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான் இப்போ நம்ம கிரிப்டோக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா இவ்வளோ காசு நம்ம இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா பின்னால வந்து இவ்வளோ மல்டிப்ளை ஆகும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்களா சார் கிரிப்டோ கரன்சியை நிறைய காயின்கள் வந்து இருக்கு இப்போ நான் ஒரு உதாரணமா சொல்றதா இருந்தா எத்திரியம்ன்ற காயின் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஐசிஓ அப்படின்ற எப்படி இப்போ வந்து நம்ம ஸ்டாக் எல்லாம் வந்து ஐபிஓன்னு சொல்லுவோம் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் மாதிரி காயினுக்கு வந்து இன்சியல் காயின் ஆஃபர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எத்திரியம் காயின் வந்து டூ தௌசண்ட் பிப்டீன்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஐசிஓவில் ல வந்துச்சது ஐசிஓ ல இருந்து எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ண உடனே காயின் விலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி அதனுடைய ஆல் டைம் ஹைன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ லேக்ஸ் செவன்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே இருந்தது இப்போவுமே கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூறு டாலர் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு த்ரீ லேக்ஸுக்கு மேலே இப்போவுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எத்திரியம் காயின் இந்த மாதிரி நிறைய காயின்கள் இருக்கு ஒன்று ரெண்டுல பலவிதமான காயின்கள் இருக்கு சொல்லலாம் அப்போ வந்து நம்ம கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த காசை வந்து நம்ம பேங்க்ல வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியுமா தாராளமாக பண்ணலாம் கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவை வரை பொறுத்த வரைக்கும் சட்டப்பூர்வமானது ஹண்ட்ரட் பர்சன்ட் சட்டப்பூர்வமானது நீங்கள் உங்களுடைய பேங்க் மூலியமாக தான் பண்ணணும் நிறைய பேர் வந்து கிரிப்டோ கரன்சியில் ஸ்கேம் நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணமே என்னன்னு எங்க எங்கெங்கோ போய் காசு வந்து கொடுத்துட்றாங்க கிரிப்டோ கரன்சியை நீங்கள் எஃப்ஐயூ ரிஜிஸ்டர் பண்ண எக்ஸ்சேஞ்சில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக தான் நீங்கள் வாங்கணும் விற்கணும் இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கும் நல்லது கவர்மெண்ட்டும் அதை தான் வந்து விரும்புகிறாங்க அதனால வந்து கிரிப்டோ கரன்சியை பேங்க் மூலியமாக தான் வாங்கணும் அதாவது கிரிப்டோ கரன்சியோடய ஃப்யூச்சர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சொல்கிறீங்களா கிரிப்டோ கரன்சியுடைய ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து இதனுடைய வளர்ச்சி வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது குறையலை நாளுக்கு நாள் வளர்ச்சி அதிகமாகிட்டே தான் இருக்குது எப்படி வந்து நம்ம இந்த மணியில் வந்து ஒரு பண்ட மாற்ற முறை மணி ரெவல்யூஷன் வந்து பார்த்தோமோ அதே போல் இப்போ டிஜிட்டல் கரன்சி அதாவது வந்து இந்த கூகுள் பே ஜிபே கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரி வந்து இப்போது அடுத்து வந்து உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியுடைய பேமெண்ட்லாம் எல்லா நாடுகள்லேயும் வந்து அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ அதனால் மற்ற கரன்சிகளை விட கிரிப்டோ கரன்சி பேமெண்ட்டாக இருக்கட்டும் டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே சேஃப் செக்யூர் அண்ட் இன் இம்மிடியட் பேமெண்ட்ன்றனால நிறைய பேர் விரும்பி பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிச்சயமா கிரிப்டோ கரன்சியுடைய ஃபியூச்சர் வந்து எதிர்காலத்துல ஒரு பெரிய லெவல்லே வந்து அதனுடைய வளர்ச்சி இருக்கும் ப்ராஃபிட் இருக்கும் அதிக நபர்களால் ஒரு யூஸ் பண்ணக்கூடிய கரன்சியாக கண்டிப்பாக மாறும் அது இவ்வளவு விஷயங்கள் கேட்டதுக்கப்புறம் கிரிப்டோரன்ஸை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஐடியா வந்துருக்கும் இல்லையா அவங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு என்னென்ன விஷயங்கள் செக் பண்ணிடலாம் சார் உங்களை இதை பாத்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அதாவது வந்து கிரிப்டோ கரன்சியில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் நிறைய விதமான காயின்கள் இருக்குதுன்னு நம்ம சொன்னோம் எந்த காயின்களில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத முத ஒரு தெளிவு எடுத்துக்கணும் அது எந்த காயின்களில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி அந்த காயின்களை பற்றி மொதல் வந்து அவங்க ஒரு அனலைஸ் வந்து பண்ணணும் எப்படி நம்ம ஸ்டாக்கில் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் அனலைஸ் அண்டு டெக்னிக்கல் அனலைஸ் வந்து பார்ப்போமோ அதே போல் ஒவ்வொரு காயின்களுக்குமே ஒரு ஃபண்டமெண்டல் அனலைஸ் வந்து இருக்குது ஃபண்டமெண்டல் அனலைஸ்னால் என்ன அவங்க யார் ஃபவுண்ட் அதாவது அந்த காயினை கிரியேட் பண்ண ஃபவுண்டர்ஸ் யார் அவங்களுக்கு என்ன மாதிரி டீம் இருக்குது அந்த காயின் வந்து என்ன யூஸ் யூஸ்கேஸ்க்காக பண்ணாங்க என்ன ப்ராஜெக்ட் இருக்குது ஃப்யூச்சரில் என்ன ப்ராஜெக்ட்லாம் அதில் கொண்டு வர போகிறாங்க என்ன மாதிரி டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபண்டமெண்டல் அனலைஸ் வந்து பண்ணின பிறகு தான் அந்த காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த காயின்ல இன்வெஸ்ட் பண்ணணுன்ற முடிவு எடுத்த பிறகும் நீங்க ஒரு எஃப்ஐ ரிஜிஸ்டர் பண்ண தான் ரெஜிஸ்டர் பண்ணணும் இதுதான் சேஃபா வந்து இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட் ரொம்ப நேரம் வந்து கிரிப்டோ கரன்சி பத்தி நிறைய விஷயம் ஷேர் பண்ணி உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி